ஆஸ்மாவுக்கு வந்து என்னென்ன குறிகுணங்கள்லாம் இருக்கும், எப்படிலாம் இருக்கும், அது வந்து எப்படி நம்ம ஆஸ்மா அப்படின்றத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். மூச்சை வந்து அவங்க உள்ளே வாங்கினாலும் ரொம்ப சிரமமாக இருக்கும், அதே சமயம் அவங்க மூச்சை வந்து வெளியே விடுறப்பையும் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். மூச்சு தடைப்படல் வந்து ஏற்படுறதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி வீசிங் சவுண்டு மாதிரி அவங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். எப்படி நம்ம ஒரு ஒரு சாதாரண ஒரு பாத்திரத்தில் ஒரு எம்டி வெசல்ஸில் வந்து நம்ம ஏதாவது இதை போ ஏதாவது திங்ஸ் ஏதாவது போட்டோம் அப்படின்னா அது கடகடன்னு நம்மளுக்கு எப்படி உருண்டு சவுண்டு கேட்குதோ, ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு மூச்சு வந்து இறைக்கும் போது அவங்களுக்கு வந்து சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து யாழ் வீணை அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய ஒலி மாதிரி வந்து அந்த மூச்சு வந்து உள்ளே இழுக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே அது நுரையீரல் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து சளி வந்து ரொம்ப கோர்த்து கொண்டு அப்படி ரொம்ப டைட்னஸாக அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அப்போ மார்பை வந்து அவங்களுக்கு இறுக்கி பிடித்த மாதிரி ஒரு வேதனை வந்து அவங்களுக்கு காணப்படும். ரொம்ப அதிகமாக ஒரு சில பேர்த்துக்கு வந்து வீசிங் தொந்தரவு இருக்கவங்களுக்கு வந்து இருமல் வரும். இருமல் வந்துச்சு அப்படின்னா சளி வந்து வெளியே வராது. அப்போது இருமி இருமி அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலிந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளே வந்து சளி வந்து இருக்கனால அந்த இரும்பின ப்ரெஷர்னால நம்மளுக்கு வந்து நெஞ்சு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ரொம்ப காஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்குது அப்படின்னா, ட்ரை காஃப்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து த்ரோட் இரிட்டேஷன்ஸ் வந்து ஆக ஆரம்பிக்கும். திடீர்னு நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு லைட்டாக நம்மளுக்கு ஸ்பாட் லைட்டாக நம்மளுக்கு எமிட் ஆச்சு அப்படின்னாலும் பிளட் ஸ்பாட்டிங்கோட நம்மளுக்கு வந்து எமிட் ஆக ஆரம்பிக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, தொண்டையில் வந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ப்ளீடிங் வந்து அந்த ஸ்பூட்டம்னு நம்மளுக்கு பட்டு நம்மளுக்கு அந்த கோழையில் பட்டு நம்மளுக்கு வெளியே வருது. ஸோ அப்போ வந்து பிளட் ஸ்டெயின்டாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுக்கு தொண்டை பகுதிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து இரிட்டேஷன்ஸ் ஆகி புண்ணாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து அசிடிட்டி கண்டிஷனும் வந்து இந்த டைம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து எது கழிக்கிற மாதிரி இருக்கும், உணவு வந்து சரியாக டைஜஷன் ஆகாமல் வெளியே வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகளும் ஒரு சில பேர்த்துக்கு காண ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அகெயின்ஸ்டாக வந்து மந்தம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சரியாக செரிமானம் ஆகாது, சரியாக செரிமானமான பொருள் வந்து சரியாக உள்ளே சென்று நம்மளுக்கு சத்துக்களாக வந்து மாறாது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். முக்கியமாக ஆஸ்மா கண்டிஷன் இருக்கவங்களுக்கு வந்து சிவியரான கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்து இருக்க ஆரம்பிக்கும். அந்த கான்ஸ்டிபேஷன் அவங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னாவே வீசிங் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கான்ஸ்டிபேஷனை வந்து நம்ம ரிலீவ் பண்ணி விட்டோம் அப்படின்னா வீசிங் அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இன்னும் வேறு சில பேர்த்துக்கெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சைனசைட்டிஸ் பிரச்சனையோடு சேர்ந்து நம்மளுக்கு ஆஸ்மா பிரச்சனைகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். மூக்கிலேருந்து நீர் வடிகிறது, அதே மாதிரி தும்மல், அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்க ஆரம்பிக்கும். சேர்ந்து கூட சேர்ந்து அவங்களுக்கு வந்து வீசிங் தொந்தரவும் அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஏதாவது சின்ன உணவுகள் ஏதாவது மாற்றி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே உடனே அவங்களுக்கு வந்து மூக்கிலேருந்து தண்ணி கொட்ட ஆரம்பித்து அலர்ஜி மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்டு உடனே சிவியராக அவங்களுக்கு வந்து ஆஸ்மா மாதிரி வந்து ஒரு ஃபஸ்ட் வந்து சைனசைட்டிஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ் 8 டேஸ்க்குள்ளே வந்து அது அப்படியே வந்து அவங்களுக்கு ஆஸ்மாவாக கன்வெர்ட் ஆயிரும். அப்புறம் தொடர்ந்து ஆஸ்மா வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிராங்கியோ டைலேட்டாஸ் ஏதாவது யூஸ் பண்ணி நுரையீரலை வந்து விரிச்சு விடுவாங்க. அப்போது நம்ம தற்சமயத்துக்கு நுரையீரலை நம்ம விரிச்சு விடுறோம் அப்படின்னா திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு திரும்ப வந்து சளினால் சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் திரும்பவும் நம்ம பிராங்கியோ டைலேட்டாஸ் ஏதாவது ஸ்ப்ரே ஏதாவது யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணி திரும்ப நம்ம விரிச்சு விடுறோம் அப்படின்னா இப்படி தொடர்ந்து நம்மளுக்கு சுருங்கி விரிய சுருங்கி விரிய சுருங்கி விரியும் போது நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு பலூன் வந்து நம்ம ஒரு தடவை நம்ம ஊதுனதுக்கப்புறம் திரும்ப ஏர் வந்து வெளியே விட்டது, திரும்ப ஊதி ஏர் வெளியே விட்டு இப்படி ஒரு 4 or 5 times நம்ம பண்ணோம் அப்படின்னா பலூன் வந்து பர்ஸ்ட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய நுரையீரல் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு தாங்குற வரைக்கும் அது வந்து நல்லா தாங்கி கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதனுடைய கெப்பாசிட்டி வந்து அது இழக்க ஆரம்பிச்சிடும். கெப்பாசிட்டியை இழந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நுரையீரலுடைய அந்த ஒரு சுருங்கி விரிகிற தன்மை வந்து அது இழந்துருச்சு அப்படின்னா அடுத்து லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து வீசிங் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன மருந்து நம்ம யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சப்ரஸ் ஆகாது, வீசிங் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ க்ரானிக்காக வந்து ஆஸ்மா தொந்தரவு இருக்கவங்களுக்குலாம் எல்லாமே வந்து எந்நேரமும் அவங்களுக்கு வந்து வீசிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து குறையிற ஒரு தன்மையே இருக்காது. அப்போ அவங்களுக்கு சளி ஃபுல்லாமே வந்து அந்த ப்ராங்கஸ் அந்த டியூபுக்குள்ளே
அந்த அல்வியோலைக்குள்ளே நிறைய பல லட்சம் காற்றறைகள் வந்து நுரையீரலுக்குள்ளே இருக்கும். அந்த காற்றறைகளுக்குள்ள எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுக்கு சளி மாதிரி நம்மளுக்கு கோர்த்துட்டு சுருங்கி காணப்படும். ஸோ இது எல்லாமே வந்து க்ரானிக்காக ஆஸ்மா இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வைட்டமின் டி சத்து வந்து குறைவாக இருந்தது அப்படின்னாலும் ஆஸ்மா வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து யாருக்குமே தெரியாது. நம்மளுக்கு வந்து வைட்டமின் என்ன மருந்து எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து சரியாகாமையே இருக்கும். அப்போது நம்ம திடீர்னு நம்ம வைட்டமின்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களாக வந்து நம்ம மருந்துகளில் வந்து மருந்துகள் மூலமாக நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு வந்து வீசிங் வந்து அஃபெக்ட் ஆகும். வீசிங் வந்து ரொம்ப சிவியராக இருக்கிறது குறைய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா சத்து வந்து குறைபாடு, விட்டமின் டி சத்து குறைபாடுனாலையும் சிவியராக ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு வந்து எல்லா வகையான வைட்டமின்ஸும் மினரல்ஸும் வந்து நம்மளுக்கு தாது உப்புகள் நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. அப்போ இதை தொடர்ந்து ஒரு சில பேர்த்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆஸ்மா பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து ப்ராங்கஸில் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆகி தொடர்ந்து இதை வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா பின்னாடி அவங்களுக்கு வந்து இந்த சளி எல்லாமே வந்து நுரையீரலே கோர்த்துக்கிட்டு அதில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சிவியராக ஃபார்ம் ஆகி பின்னாடி ப்ராங்கியக்டாசஸ், டியூபர்க்ளோசஸ் இல்லாட்டி நிமோனியா, பல்மனர் எடிமா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா உண்டு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகளுக்கும் வந்து பேசிக்காக வந்து ஆரம்பத்தில் வந்து என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னா வீசிங் தொந்தரவு தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பேஷண்ட்டோடைய அந்த கோளை அவங்க எமிட் பண்ணக்கூடிய சளி நிறத்தை வச்சு, அந்த சளியினுடைய தன்மை வச்சு, அந்த சளியினுடைய அடர்த்தியை வச்சு நம்ம வந்து என்னென்ன பிரச்சனை வந்து இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்துக்கும் ஒரே முறையான சிகிச்சை தான், சளியை வெளியேற்றக்கூடிய சிகிச்சையை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனைனாலும் நம்மளுக்கு வந்து குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம்.